இது ரெண்டும் தான் மோஸ்ட் அட்வைஸ். 20W50 இது என்ஜின் ஆயில். அடுத்து கியர் ஆயில், கியர் இடி 90. இது வந்து கியர் ஆயில். ஹைட்ராலிக் ஆயில் இபி 32 அல்லது ரெண்டையும் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில வண்டிக்கு 32 கிரேட் போடுவாங்க, ஒரு சில வண்டிக்கு 68. 32 அல்லது 68, இபி 32 அல்லது இபி 68 ஹைட்ராலிக் ஆயில். டிரான்ஸ்மிஷன் ஆயில், டிரான்ஸ்மிஷனுங்கிறது வந்து ஹெவி எக்யூப்மெண்ட்ஸு, ஆட்டோமேட்டிக் கார் இதிலெல்லாம் இருக்கக்கூடியது ஒரு டிரான்ஸ்மிஷன், ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். அது வந்து TQ, டி ஃபார் டெம்பிள், க்யூ ஃபார் கொஸ்டிங், TQ ஆயில். TQ ஆயில் TQ3 அல்லது DOT 4. டிஃபரன்ஷியல் ஆயில், டிஃபரன்ஷியல் டிஃபரன்ஷியல் அல்லது க்ரௌன் பேர், டிஃபரன்ஷியல் அல்லது க்ரௌன் ஆயில். இபி 140 ஒரு வண்டியில் இருந்தா அந்த வண்டிக்குள்ள இதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அப்ப இதெல்லாம் எப்படி தானா ஓடுமா? காத்து வந்து தானா ஊதுனா ஓடி போயிடும், கல்ல தூக்கி போட்டா ஓடி போயிடும், திரவம் எப்படி போகும்? கம்ப்ரஷர். அவ்வளோதான், ஒரு திரவம் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு செல்வதற்கு ஒரு விசைந்து சக்தி தேவை, ஒரு பம்ப். அழுத்தம், பம்ப். பம்புக்கு தமிழில் வந்து சுழலின்னு பேர். இல்லையா, பம்ப். ஒரு திரவம் வீட்டை எடுத்துங்க, சம்பள கீழே என்ன தண்ணி பிடிச்சி ஊற்றுறோம், ரெண்டாவது மாடி போங்கன்னா ஒரு மோட்டர் வச்சுக்கிறோம், போர் போடுறோம், கீழே தண்ணி இருக்குது தெரியுது, 400 அடியில் தண்ணி இருக்குது, எதை எப்படி எடுக்கிறோம்? போர் போட்டு பம்ப் பண்ணி. ஸோ ஒரு திரவம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பாயணும்னா ஒரு பம்ப் வேணும். அப்போ இதில் எத்தனை ஆயில் சொல்லியிருக்கேன்? 6 ஆயில். 6 ஆயிலில் வந்து ஒரு 2-3 ஆயில் வந்து ரெகுலர் ரொட்டேஷன் சுற்றிக்கிட்டே கிடக்கிறது, அதுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஜினுக்குள்ளே பம்பு இருக்கும், வண்டியில் எங்கேயோ ஒரு இடத்துல பம்பு இருக்கும். அப்போ நான் படிக்கிறேன், என்ன ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் இருக்கா, இன்ஜின் ஆயில் வந்து என்ன பண்ணுது, இன்ஜின் முழுக்க சுற்றி வருது, அப்போ அதுக்கு ஒரு பம்பு வேணுமா? அங்கே ஒரு பம்புன்னு போட்டோம், பம்பு நம்பர் 1. வேற என்ன, ஹைட்ராலிக் ஆயில் இருக்கா? ஹைட்ராலிக் ஆயிலுக்கு ஒரு பம்பு வேணுமா? பம்ப் நம்பர் 2. அடுத்த ஆயில் என்ன, பிரேக் ஆயில் இருக்கா? பிரேக் வந்து பிரேக் ஆயில் வந்து ஃப்ரெண்டில் போகணுமா, வீலுக்கு போகணுமா? அதுக்கு ஒரு விதமான மேனுவல் பம்பு தான் நம்ம காலில் இருக்கக்கூடிய சிஸ்டம். அது பம்புன்னு போடாதீங்க, அது சிலிண்டர். அடுத்த நாயில்
ஒரு தரை மட்டத்துல இருக்கக்கூடியது. அதுக்குள்ள வந்து பெரிய பொருட்களோ இல்ல நிறைய பொருட்களோ ஆயில் சுத்தி வர வேண்டிய அவசியமோ இல்ல. அதுக்குள்ள ஆயில ஊத்தி வச்சுட்டா அப்படியே உள்ளேயே அப்படியே ஆயிலுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு பம்பு கிடையாது. அது இல்லாமல் இப்போ நம்ம இல்லை யூஸ் பண்ணக்கூடிய வேற திரவம் என்னென்ன? வாட்டர் சார். வாட்டர். ரேடியேட்டரோட கெமிக்கல் யாருக்காவது தெரியுமா? ரேடியேட்டரில் ஊற்றக்கூடிய திரவம் ரேடியேட்டரில் ஊற்றக்கூடிய எல்லாருக்கும் தெரியாது. இன்ஜினியரிங் படித்தவனை கூப்பிட்டு கேட்டால் தெரியாது. ஆனால் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து பைத்தியகாரத்தனமாக ஊற்றிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டோட சீதோஷ்ண நிலை, தமிழ்நாடு ஆந்திரா கேரளாவோட சீதோஷ்ண நிலைக்கு ரேடியேட்டர் கூலண்ட் தேவையில்லை. இந்த கூலண்டோட பர்பஸ் என்னென்னா, குளிர் பிரதேசங்களில் உறைஞ்சி போச்சுன்னா இமீடியட் ரெஸ்பான்ஸ், குளிர்ச்சி இது கிடைக்காது, கூலிங் கிடைக்காது, அப்படியே உள்ளே வந்து ஐஸ் கட்டி ஆட்டம் ஆகிடும். அதனால தான் ரேடியேட்டர் கூலண்ட் யூஸ் பண்ணாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில், குளிர் பிரதேசங்களில், அண்டார்டிகா அது மாதிரி இடங்களில். நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அதான் செம்மறி ஆடு போச்சுன்னா பின்னாடியே போகும். அது மாதிரி நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ப்ரமோட்டட், இதெல்லாம் வந்து மெக்கானிக்குங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காருங்க ப்ரொமோட் பண்ணி, ப்ரொமோட்னா ஒரு பொருளை வந்து காசாக்குறது, ப்ரொமோட் பண்ணி நம்மளை ஏமாற்றி அப்படியே அடிமை ஆகிட்டாங்க. புரியுதா? ரேடியேட்டரில் இருக்கக்கூடிய கெமிக்கலோட பேர் எத்திலின் கிளைக்கால். எத்திலின் கிளைக்கால் ஆட்டோமொபைல் இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்டால் தெரியாது. இந்த எத்திலின் கிளைக்கால் நம்ம புழங்குறோமா பார்த்துருக்கோமா? கேள்விப்பட்டிருக்கோமா? இது கூட நமக்கு உறவு இருக்கா, நட்பு இருக்கா? இது விஷங்கிறது புரியுதா? இந்த எத்திலின் கிளைக்கால்ங்கிறது விஷங்கிறது புரியுதா? ஒன்னா எத்தனால், எத்தனாலும் எத்திலினும் ஒன்று. இந்த கிளைக்கால்ங்கிறது அது கூட சேரக்கூடிய கெமிக்கல். சரி, ரைட்டு. இதை இது வந்து விஷங்கிறது வரைக்கும் புரியுதா? எத்திலினா விஷங்க, எத்திலின் வாயு சுவாசிச்சிங்கன்னா செத்து போடுவேன். அப்போ எத்திலின் வந்து கெமிக்கலுங்கிறது புரியுது. இதைத்தான் நம்ம ஐஸ்கிரீமில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு மாதிரி அது கூட சேர்க்கறது எத்திலீன் கிளைக்கால் தான். இதால புத்துநோய், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், தோல் அலர்ஜி இதெல்லாம் வரும். ஓகே. ஸோ இது நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அடிஷ்னல். ஸோ இப்போ இதுக்கு வந்து இன்னொரு லிக்யூட் வந்து தண்ணி, தண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த தண்ணியை பம்ப் பண்ணுறதுக்கு ஒரு பம்ப் வேணுமா? அப்போ வாட்டர் பம்ப், மூணாவது பம்ப். மூணாவது பம்பு வாட்டர் பம்ப். இந்த வண்டியில் யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு திரவம் தான் இரண்டு பகுதி இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு துணை பம்பு ஒன்று இருக்கு. புரியுதா? இந்த டீசல் பம்புங்கிறது மெயின் பம்பு. இந்த பம்புக்குள்ளேயே இன்னொரு குட்டி பம்பு ஒன்று இருக்குது. அதை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கும்போது பேசுவோம். இப்போ என்னென்ன பம்பு மொத்தம்? நாலு பம்பு. என்ஜின் பம்பு, டீசல் பம்பு, வாட்டர் பம்பு. புரியுதா? இந்த ஒருக்கு வாட்டர் பம்ப். ஓகேயா? இது வந்து லோ ப்ரெஷர் பம்ப். இந்த பம்பு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் இதுலேருந்து வரக்கூடிய தண்ணியை கை வச்சு நிறுத்தினீங்கன்னா நின்றும். லோ ப்ரெஷர் பம்ப். இது வந்து ப்யூர் இன்ஜெக்ஷன் பம்ப் ஆர் டீசல் பம்ப். புரியுதா? ப்யூர் இன்ஜெக்ஷன் பம்ப்,
அல்லது டீசல் பம்ப். இது மாஸ்டர் சிலிண்டர், பிரேக்குக்கு வரக்கூடிய மாஸ்டர் சிலிண்டர். இன்னொரு பம்பு என்ன சொல்லியிருக்கேன், மூணு பம்பு ஹைட்ராலிக் பம்ப் டோர்க்கு. தெரியுதா டோர்க்கு? ஸ்டிக் வச்சிருக்கேன் பாருங்க, தெரியுதா? ஒரு சதுரமா ஒரு இது மாதிரி இருக்கா, ஹைட்ராலிக் பம்ப். மூணாவது பம்பு ஹைட்ராலிக் பம்பு. இது வந்து ஹை ப்ரெஷர் பம்பு. இதுலேருந்து வரக்கூடிய ஆயில கை கை வச்சு தடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஓட்ட போட்டுக்கிட்டு வெளில வந்துடும். மூணு பம்பு பார்த்தாச்சா சார். என்ன சார் பம்பு? ஹைட்ராலிக் பம்ப், வாட்டர் பம்பு, ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்பு. இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்பில் இருக்கக்கூடிய துணை பகுதி லிஃப்ட் பம்ப். பார்த்துங்க, லிஃப்ட் பம்ப், லிஃப்ட் பம்ப் அல்லது ஃபீடர், ஹேண்ட் ப்ரைமர் வச்சுருக்கேன் சரிதா. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த மெயின் ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்பானது நம்ம சாவி போடும்போது ஒரு 300-400 ஆர்பிஎம்க்கு தான் இன்ஜின் சுற்றக்கூடிய இது கிடைக்கும். இந்த பம்பு என்ன பண்ணுன்னா, 1000 ஆர்பிஎம்க்கு மேலே சுற்றினாதான் டீசலை இழுக்கக்கூடிய சக்தி வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எம்டியாக போன டேங்க்லேருந்து டீசல் இங்கே வராது. இப்போ டீசலை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வாய் வச்சு இழுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே ஒரு சக்ஷன் பம்பு ஒன்று போட்டிருக்கோம். இதை ப்ளஸ் பண்ணி ஒரு 10 ப்ளஸ் பண்ணிங்கன்னா அங்கே டீசலை ஊற்றிட்டு இந்த பம்பு, அந்த டீசல் வந்து இந்த பம்புக்கு எடுத்து கொடுக்கும். புரிஞ்சா? ஸோ இந்த பம்புகள் எல்லாமே நீங்கள் சாவியை போட்டு உடனே ஓட ஆரம்பிச்சோம். இப்போ பார்க்காத ஒரு பம்பு என்ன பம்பு? லூப்ரிகேஷன் என்ஜின் ஆயில் பம்ப். உண்டா இன்ஜினுக்குள்ள என்ஜின் ஆயில் பம்ப். வாங்க, ம் ஒரு பிரச்சனை.